கணக்கு என்றாலே கசக்கும் பலருக்கு. பெருக்களில் 16 வாய்ப்பாட்டிற்கு மேல் படித்தவர்கள் அதிகம் இருக்க மாட்டார்கள். இன்று தொழிலுக்கேற்ற கணித முறைகள் பல வந்துவிட்டாலும் அன்று தன் அளப்பரிய கணித ஆற்றலால் அதில் பல ஆக்கப்பூர்வ முயற்சிகள் செய்தவர் கணித மேதை சகுந்தலா தேவி. ஆம், உலகின் அதிவேக மனித கணினிக்க சகுந்தலா தேவி பிறந்த நாள் என்று. 1939 நவம்பர் மாதம் 4 கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெங்களூருவில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் சகுந்தலா தேவி. இவருடைய தந்தை ஒரு சர்க்கஸில் வேலை பார்த்து வந்தார். சுவாரஸ்யமான வித்தைகளை ரசிகர்கள் முன் செய்து காட்டி அனைவரையும் சந்தோஷப்படுத்தி வந்தவருக்கு தன் வீட்டிலேயே ஒரு மகிழ்ச்சி காத்திருந்தது. சர்க்கஸில் காட்டிய வித்தைகளில் ஒன்றான சீட்டுக்கட்டு வித்தையை தன் மகள் சகுந்தலாவிடம் அவர் அப்பா விளையாட்டுக்கு செய்து காட்ட, அதை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்த 3 சகுந்தலா ஒரு நாள், "நானும் கொஞ்சம் சீட்டில் வித்தை காட்டட்டுமா?" என்று கேட்டு தந்தையை ஆச்சரியத்தில் மூழ்கடித்தார். "இனிமேல் நாம் சர்க்கஸ் வேலைக்கு போக வேண்டியதில்லை, இந்த சீட்டு கட்டு வித்தை போதும்" என தன் மகள் சகுந்தலாவுடன் ஊர் ஊராக சுற்ற ஆரம்பித்தார் அவர். வித்தை மூலம் வருமானம் வந்ததோடு சகுந்தலாவின் திறமையும் வெளிப்பட்டது. தன் 6 கணக்கு மற்றும் நினைவாற்றல் திறமைகளை மைசூர் பல்கலைக்கழகத்திலும் 8 அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் வெளிப்படுத்தி அனைவரையும் தன்னை திரும்பி பார்க்க செய்தவர் சகுந்தலா தேவி. கணித புதிர்களுக்கு கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் இயந்திரங்களின் வேகத்தை முந்தி விடையளிக்கும் திறமை பெற்றிருந்தவர் சகுந்தலா. தன் கணித திறமையை உலகறிய செய்ய அவர் பல நாடுகளுக்கு சென்று வந்தார். 1977 201 கனமூலத்தை மனதில் நினைத்தே கூறினார். லண்டனில் உள்ள இம்பீரியல் கல்லூரியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் 213 இலக்க எண்களை பெருக்கி 28 வினாடிகளில் விடை கூறி உலகையே வியக்க வைத்தார். இந்த விடை 26 இலக்கங்கள் கொண்டது. இதுவே அவரது உலக சாதனையானது. அமெரிக்காவின் டல்லாஸ் நகரில் இருந்து அழைப்பு வந்தபொழுது சகுந்தலாவின் வயது 46. மூளை அதே வேகத்தில் வேலை செய்யுமா தெரியவில்லை. சோதித்து பார்த்து விடலாம் என களம் இறங்கினர் அவர்கள். அவர்கள் கொடுத்த 201 இலக்க எண்ணின் 23 வர்க்கமூலத்தை கம்ப்யூட்டர் 13,000 கட்டளைக்கு பிறகுதான் பதில் சொல்ல தயாரான பொழுது சகுந்தலா 56,63,72,891 என 10 முன்னதாகவே சொல்லிவிட்டார். ஐன்ஸ்டீன் 3 செலவழித்து கண்டுபிடித்த ஒரு கணக்கின் விடையை மிகச் சில நொடிகளிலேயே தீர்த்த சகுந்தலாவின் சாதனை வரலாற்றில் உள்ளது. கணிதத்தில் மட்டுமல்லாமல் ஜோதிடக்கலையிலும் வல்லவராக இருந்தார் சகுந்தலா. பின்வரும் தலைமுறையினர் படித்து பயன்பெறும் வகையில் கணிதவியலை பற்றி அவர் எழுதியுள்ள புத்தகங்கள் பல, புக் நம்பர்ஸ், பர்ஃபெக்ட் மர்டர், ஃபிங்கரிங் தி ஜாய் ஆஃப் நம்பர்ஸ், இன் தி ஒண்டர்லேண்ட் ஆஃப் நம்பர்ஸ், அஸ்ட்ராலஜி ஃபார் யூ என அந்த நூல்கள் அவர் திறமையின் சான்றுகளாக நமக்கு பயன் தந்து கொண்டிருக்கின்றன. உடல்நலக்குறைவினால் 2013 ஏப்ரல் மாதம் 3 காலமானார் சகுந்தலா தேவி. இந்தியாவின் இந்த பெண் கணித மேதை மறக்க முடியாத ஆளுமை. தான் பள்ளிக்கல்வி பெறாவிட்டாலும் சுட்டிகளுக்காக கணிதத்தை எளிமையாக கதை வடிவில் சொல்லும் வகையில் பல நூல்களை எழுதினார். கணிதம் என்பது பாடம் சம்பந்தப்பட்ட விஷயமில்லை, நீங்கள் சாப்பிடுகிற சாப்பாடு, பிறந்தநாள், விளையாட்டு என எல்லாவற்றிலும் கணிதம் இருக்கிறது. அதை சுட்டிகளுக்கு சொல்லித்தர வேண்டும், கணிதத்தை கதை போல சொல்லித்தர வேண்டும் என்றார் சகுந்தலா. இன்று அவரது பிறந்தநாள். உலகின் அதிவேக மனித கணினியை அன்போடு நினைவு கூறுவோம் நாம்.